இந்தியாவில் நிறைய விதமான பெட்ரோல் பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிராண்ட்ஸும் ரெண்டு டைப் ஆஃப் பெட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் ஆன் எக்ஸாம்பிள், இந்தியன் ஆயில்னா வந்து எக்ஸ்ட்ரா ப்ரீமியம், ஸ்பீட் பெட்ரோல் ஃபார் பாரத், இதுமாரி ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எது நம்ம யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் இந்த ரெண்டு டைப் ஆஃப் பெட்ரோல்ஸில்? ஸோ அதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பேர் கிளின்டன், வெல்கம் டு எவ்ரிதிங் இன் சேவ் வ்ளாக்ஸ். நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இந்தியாவில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது பெட்ரோல் பிராண்ட்ஸ். அவங்க எல்லாமே ரெண்டு விதமான பெட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாமே கீழே இருக்கும் பாருங்கள், அந்த பவர் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எது டினோட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபியூலோடைய அந்த பெட்ரோலுடைய ஆக்டைன் நம்பர் தான் அது ப்ரிஃபர் பண்ணுது. ஸோ இந்த ஆக்டைன் நம்பர்னால் என்ன? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி உங்களுக்கு BS4, BS6 இன்ஜின் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரொம்பலாம் கவர்மெண்ட் அதை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க BS6. ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் இந்த ஃபியூல் உங்களுக்கு புரியும், அதாவது ஃபியூல் டைப் உங்களுக்கு புரியும். ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வீடியோ பண்ணியிருக்கிறேன், மேலே ஒரு கார்ட் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷனும் அந்த வீடியோ லிங்க் தரேன். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் BS4க்கும் BS6க்கான டிஃப்ரென்ஸ். அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே, ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இப்போ இந்த வீடியோவை பொறுத்தவரையில் அந்த ஆக்டைன் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஃபைன்மெண்ட் தாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன், ஒரு ஃபியூல் வந்து ரிஃபைன் பண்ணுறோமோ அதில் எக்ஸ்ட்ரா அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறப்ப அதோடைய ஆக்டைன் லெவல் அதிகமாகுது. ஸோ இந்த ஆக்டைன் லெவல் அதிகாரதான் அவங்க ஸ்பீட் பெட் அந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் அண்ட் பவர்னு சொல்லி வைக்கிறாங்க. நார்மல் ஆக்டைனை அவங்க நார்மல் பெட்ரோல்னு சொல்லி வைக்கிறாங்க. நார்மல் ஆக்டைன் என்னன்னா, ஆஃப்டர் BS4 நம்ம இந்தியாவுக்கு எப்போ வந்து BS4 இன்ஜின்ஸ் கம்பல்சரி ஆக்குனாங்களோ, அப்பயே நம்மளோட எல்லா பெட்ரோல்ஸுமே, எந்த பிராண்டாக இருந்தாலும் எல்லா பெட்ரோல்ஸுமே நார்மல் பெட்ரோலோடைய அந்த ஆக்டைன் வேல்யூவே 90 அபோவ் வந்துடுச்சு. சம்டைம்ஸ் இட் மே டிஃபர், 88, 89 இருக்கலாம், பட் மோஸ்ட்லி 91 அண்ட் அபோவ்ங்கிறது வந்து ஓரளவுக்கு ப்ரீ செட்டப் பண்ணிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட். ஸோ இப்போ நீங்கள் நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்ணாலே அபோவ் 90 ஆக்டைன் தான் கிடைக்கும். உங்கள் இன்ஜின்லேருந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும்னா எங்களுடைய ஹையஸ்ட் ஆக்டைன் நம்பரான ஸ்பீட், எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் இந்த பெட்ரோல் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் சொன்னாலும், ஆனால் ஆக்சுவலாக ஒரிஜினல் திங் கோ க்ரீன். அவங்களே கூட வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது கோ க்ரீன் என்னன்னா, எமிஷன் நம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃபியூல் பேர்ன் ஆகிட்டு வெளில வரக்கூடிய எமிஷன் ரொம்பவே கம்மியான லெவலாக, அந்த டாக்ஸிக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா, லோ ஆக்டைன் ஃபியூலுக்கும் ஹை ஆக்டைன் ஃபியூலுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஷியேட்டை காட்டும். இப்போ நம்ம நிறைய சொன்ன மாதிரி 90 அபோவ் தான் நம்ம ஆக்டைன் யூஸ் பண்ணுறோம், அது எல்லாமே ஹை ஆக்டைன் கிரேடில் தான் வரும், லோ ஆக்டைன்லாம் வராது. இந்த BS3 மாதிரிலாம் யூஸ் பண்ண நம்மளை, அப்போ தான் லோ ஆக்டைன் இருந்துச்சு, விச் மீன்ஸ் 87, 85 இருந்துச்சு இந்த லோ ஆக்டைன் லெவல்ஸ்லாம். ஸோ இது என்ன டினோட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, லோ ஆக்டைன் வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும், இதனால நமக்கு சில பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாப்ஸ் கிடைக்கும். பட் ஹை ஆக்டைன் அது கிடைக்காது, ஏன்னா ஸ்பார்க் இக்னிட் ஆன வேகத்தில் கம்ப்ரஷன் டக்குன்னு ஆகிடும். ஸோ இன்ஜினான பவர் உங்களுக்கு உடனே கிடச்சிடும். இன்னும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்தா தெரியும், லெஃப்டில் இருக்கிற பிக்சரை பாருங்கள், அது வந்து நார்மல் கம்ப்ரஷன் ரேஷியோ நடக்குது, அதாவது நார்மல் ஃபீல்னா நார்மல் கம்ப்ரஷன் நடக்குது. ஸோ அதில் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு சின்ன டைமிங் டிலே உங்களுக்கு கிடைக்கிறது செக் பண்ண முடியும், அது நிறைய பார்க்க முடியும். பட் ஹை கம்ப்ரஷன் ரேஷியோ, விச் மீன்ஸ் ஹை ஆக்டன் இருக்கக்கூடிய பெட்ரோலை பார்த்தீங்கன்னா, சடனாக கம்ப்ரஷன் நடக்குது, ஹை கம்ப்ரஷன் நடக்குது. ஸோ இன்ஸ்டன்ட் பவர் டெலிவரி கிடைக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி லிட்டில் அமௌண்ட், நோட்டீஸபிள் அமௌண்ட் கூட இருக்காது, அந்தளவு நடந்துகிட்டு இருக்கும் உள்ளார. ஸோ இதை தான் எல்லோரும் வந்து உங்கள் மைலேஜ் அதிகமாக கிடைக்கும், இவங்களோட ஹை பர்ஃபார்மன்ஸான பெட்ரோல் போட்டிங்கன்னா வண்டி பேச்சுக்கிட்டு போங்க, தார் பண்ண நீங்கள் போனோம் கார்லேயும் பைக்லையும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தவங்களும் பிராண்ட் பண்ணுறாங்க. பட் உண்மையான விஷயம் என்னன்னா அது கிடையாது. எஸ் தேர் இஸ் எ லிட்டில் பிட் ஆஃப் பவருடைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அது நம்மளுக்கு ஃபீல் கூட பண்ண முடியுங்கிறது தான் உண்மை. ஏன்னா இன்ஜினோட எவ்வளோ பவரோ அதுதான் வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பெட்ரோல் பங்க் போனீங்கன்னா, யாராவது உங்களுக்கு அதிகமான இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் போடுங்க, ஐ மீன் ஹையர் ஆக்டன் இருக்க வேல்யூ போட சொன்னாங்கன்னா, இன்றைக்கி நார்மல் பெட்ரோலே ஹையர் ஆக்டன் தான் இருக்குது, ஸோ நார்மல் பெட்ரோல் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மல் பெட்ரோலை யூஸ் பண்ணுங்கள். இல்லைப்பா எனக்கு என்ன தானே சொன்னாலும் என் மனசு கேட்கல, ஐ வாண்ட் டு கோ வித் தட் ஸ்பீட், எக்ஸ்ட்ரா ப்ரீமியம், அந்த பவரில் தான் நான் போகணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தாராளமாக நீங்கள் போடலாம். இதெல்லாம் உங்கள் இன்ஜினுக்கு எந்த டிஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. என்ன சொல்லப்போனால் எமிஷன் ஓரளவுக்கு கண்ட்ரோல் தான் ஆகும், பட் உங்களுடைய ஃபியூல் காஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், பிகாஸ் பேர் லிட்டர் கம்பேர் பண்ணுறப்ப 3 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க அப்ராக்சிமேட்லி. ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். இல்லை இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஸ்டில் சில பேர் சொல்கிறாங்க, பவர் பெட்ரோல் போட்டால் தான் இன்ஜின் வந்து சூப்பராக இருக்குது, ஸ்பீட் போட்டால் அதோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் வேறு லெவலாக இருக்குது தெரியுமா. இதெல்லாம் என்னப்பா, என் காருக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் போகிறேன், இந்தியன் ஆயிலாம் வேறு லெவலாக இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, அது எல்லாமே போயிங்க, பிகாஸ் அது எல்லாமே ஆக்டைன் நம்பரில் தான் இருக்குது. ஸோ ஆக்டைன் நம்பர் எது ஹையாக இருக்கோ உங்களுக்கு அதுமாரி ஃபீல் பண்ணலாம். ஸோ இனிமேல் யாராவது நீங்கள் பெட்ரோல் போட போனீங்கன்னா, நோ கோ ஃபார் ஸ்பீட், பவர், எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பிராண்ட் வைஸ் பார்க்காம கோ வித் குட் ஆக்டைன் நம்பர். டாக்டர் நம்பர் பற்றி பேசுகிறப்ப தான் இந்தியன் ஆயில் அவங்களுடைய 100 ஆக்டைன் அப்படிங்கிற நம்பர் லான்ச் பண்ணியிருக்காங்க, விச் மீன் ஆக்டைன் லெவல் 100. ஸோ எதுக்குன்னா, சூப்பர் காஸ் அண்ட் சூப்பர் பைக்ஸ்க்கு மட்டும்தான் இது. நம்ம வந்து நார்மல் பைக்கில் யூஸ் பண்ணலாம், நம்ம காலில் யூஸ் பண்ணலாம், தேவையில்லாத எக்ஸ்பென்சிவ் தான். ஐ திங்க் 130 ரூபீஸ் என்னமோ நினைக்கிறேன் அதோடைய காஸ்ட். ஸோ அதை நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணுங்கள். பட் இது இந்தியாவில் வந்து மும்பை அண்ட் டெல்லியில் மட்டும்தான் இருக்குது, சென்னை குடிசிக்கும் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ஆட்டோமல் ஃபேக்ட் செக்மெண்ட்டான ஒரு பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் கிளம்பிக்கிறேன், என்னோடய பேர் கிளின்டன், பாய்.